காலையில் கிளம்புறதுக்காக ரெடியான அப்போ ஒரு ஃபோன் வந்தது. யார் தெரியுமா? போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த டாக்டர். பணத்தை எடுத்துட்டு பார்க்குக்கு வாங்க, நான் அங்கே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னான். அப்புறம் வேற என்ன பண்றது? நானும் பணத்தை எடுத்துட்டு போனேன். பணத்தோட வா. ஆமாங்க அஞ்சனா, வேற வழி? ஆக்சுவலா அந்த பணத்தை அங்க யார் வாங்க வராங்கிறத பாக்குறதுக்காக தான் நான் போனேன். ஆனா அங்க நான் போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண யாரையுமே காணோம். நான் அங்கிருந்த ஒரு பெஞ்ச்ல போய் உட்காந்த. சடனா ஒரு பொண்ணு அங்கிருந்து வந்து என் பக்கத்துல உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தா. அப்புறம் திடீர்னு அந்த பொண்ணு, என்ன சார் ரொம்ப தலைவலிக்குதா, இந்தாங்க ஜூஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னான். அம்மா இதெல்லாம் வேண்டாம், நானே என் நண்பனை பார்க்க வந்த டென்ஷனில் இருக்கேன், தயவு செஞ்சு போயிடுன்னு சொன்னேன். என்ன சார், நீங்கள் பார்க்க வந்தது நண்பனாக தான் இருக்கணுமா, நண்பியாக இருக்கக்கூடாதான்னு கேட்டா. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் தான் சொன்னா, உங்ககிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறதே நான் தான் அப்படின்னு. என்ன டாக்டர், அவளை அப்படியே பிடிச்சி ரெண்டு அரை அறைய வேண்டியது. அந்த கோவம் தான் எனக்கும் வந்துச்சு. ஆனா அவன் சொல்றா, நீ உன் இடத்த விட்டு நகந்தியானா உன்னை சுத்தி இருக்கிற ஆளுங்க உன்னை ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படின்னு. என்னால வேற ஒன்றும் பண்ண முடியல. இப்படியெல்லாம் கூட நடக்குமா டாக்டர்? நடந்துச்சு. என் கிட்ட இருந்த பணத்தை வாங்கிக்கிட்டு என் கையை குலுக்கிட்டு என் கையை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு போயிட்டான். ஐயோ, வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு நடக்கிறது எதுவுமே தெரியாம ஒரு லவ்வர்ஸ் நடந்துக்கிற மாதிரி காட்டிட்டு போயிருக்கா. அதேதான் அதேதான் பண்ணிருக்கா. ஆனா இது தூரத்துல இருந்து பார்த்த என் வைஃப் அங்க இருந்து நேரா வந்து என்கிட்ட சண்டை போட்டு என்ன அவமானப்படுத்தி நான் அப்படியே கூணி குறுகி போயிட்டேன். டாக்டர், உங்க கதையை கேக்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் ஏமாந்து அவமானப்பட்டது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? பட் எனக்கு இதுல ஒரு டவுட் என்னன்னா, என் வைஃப் எப்படி அங்க வந்தா இதான் எனக்கு புரியல. ஹலோ. ஹலோ, டாக்டர் நடராஜ் சாரா? யா நடராஜ்யா, நீங்க யாரு? யோ, உன் செல்ல கூப்பிட்டா கட் பண்ணிட்டே இருக்க, எடுக்க மாட்டியா? யாருங்க? ஹலோ, நான் யாரா? உன்னை பார்க்குக்கு வர சொன்னவையா? ஹேய், அதான் பணத்தை வாங்கிட்டல, அப்புறம் என்ன? என்னது, பணத்தை வாங்கிட்டனா? யோ, என்ன விளையாடுறியா? யோ, யாரையா விளையாடுறா? நானா விளையாடுறேன்? நீ தான் விளையாடுற. பார்க்ல ஏதோ ஒரு ஆம்பளை வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஏதோ ஒரு பொம்பளை வந்து பணத்தை வாங்கிட்டு போறான். எந்த பொம்பளை? அதான் எனக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்த அமிச்சே அந்த பொம்பளை. இந்த பாரு டாக்டர், நீ எந்த பொம்பளை கூட வேணாலும் போய் என்ன வேணாலும் சாப்பிடு, ஜூஸ் சாப்பிடுவோ என்ன சாப்பிடுவோ எனக்கு தெரியாது. எனக்கு சேர வேண்டிய பணம் எனக்கு வந்தாகணும். யோ, சத்தியமா சொல்றேன், நீ அனுப்பினதா சொல்லிதான் அந்த பொம்பளை வந்து பணத்தை வாங்கிட்டு போனா. நானும் அதை நம்பிதான் கொடுத்தேன். யோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் யாரையும் அனுப்பல. ஆமா, அது யாரு நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல? இந்த பாரு டாக்டர், நீ உண்மையை சொல்றியா பொய் சொல்றியான்னு எனக்கு தெரியாது. இந்த ஒரு முறை நான் உன்னை மன்னிச்சிடுறேன், ஆனா அடுத்த முறை கண்டிப்பா மன்னிக்க மாட்டேன். யோ, இல்லையா, சத்தியமா நான் அந்த பொம்பளை கிட்ட பணத்தை கொடுத்துட்டேன். அது என்கிட்ட வரல. எனக்கு எப்ப பணத்தை கொடுக்க போற அத சொல்லு. என்ன பேச்சியே காணோம்? சொல்லு சொல்லு. எப்ப எனக்கு பணம் தர போறன்னு கேட்டேன். தர தர தந்து தொலைற, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. சரி, இன்னைக்கு இருட்டுறதுக்குள்ள பணத்தை கொடுத்துரு, இல்லைன்னா நீ பண்ண வேலையெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடும். டாக்டர், யார் போன்ல? ஆந்தா என்னை மிரட்டி பணம் கேட்டானே அவனேதான். இப்ப என்ன டாக்டர் சொல்றான்? பார்க்ல பொண்ணு அனுப்பி பணம் கேட்டது அவன் இல்லையா? என்னது, அவன் இல்லையா? அப்ப அது யாரு? அதான் எனக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, இன்னும் என்னை வச்சு எத்தனை பேர் இந்த மாதிரி வலை விரிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. டாக்டர், நம்ம இமீடியட்டா போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். இவன் மிரட்டுறதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, வாங்க கிளம்பலாம். போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேணாம் காஞ்சனா. போலீஸுக்கு போனால் அப்புறம் முதல்லேருந்து என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கும்.
அப்புறம் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும். என் விதிப்படி என்ன நடக்குதோ அது நடக்கட்டும். நீங்க போய் வேலையை பாருங்க. ஹாய் ஆனந்த். டேய், என்ன அதிசயமா வந்திருக்கேன் இன்னைக்கு? வெளியில எந்த பேஷண்டும் இல்லையே. பேஷண்ட் யாருமே இல்லை, இருந்தா நான் உள்ள வந்திருப்பேனா? என்ன சார், இன்னைக்கு என்ன தேடி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஃபோன். ஹே நட்டுடா. ஏய், நான் வந்திருக்கேன்னு சொல்லாத, நீ பேசு பேசு. ஆ சொல்லுடா. ஆனந்த், நீ இப்போ ஃப்ரீயா இருக்கியா? சொல்லுடா. ஃப்ரீயா தான் இருக்கேன். அது அது எனக்கு ஒரு 50,000 ரூபாய் பணம் வேணும்டா. எதுக்குடா? அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். நீ தருவியா இல்லையா? ஹே, என்னென்ன இப்படி கேட்டுட்ட? உனக்கு திறமை வேற யாருக்கு தருவேன்? சரி, எப்போ வேணும்? இப்போவே வேணும். சரி, உடனே நீ கிளம்பி வா. இல்லை 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 இல்லை, என்னால் இப்போ வர முடியாது. நான் சுப்பிரமணியன் ஒரு ஆள் அனுப்புகிறேன், அவர்கிட்ட கொடுத்து விட்றேன். அப்போ ஓகே, ஆள் அனுப்பு. ஆ, நீ ஏன் இங்கே இல்லைன்னு சொல்ல சொன்ன? ஏய் அதை விடு, எவ்வளோ பணம் கேட்டான் அவன்? 50,000. டேய், என்னடா யோசிக்கிற? இல்லை, அவன் காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தான். அவனை பணம் கேட்டு யாரோ த்ரெட்னிங் கால் பண்ணுறாங்கன்னு சொன்னான். பணமும் கொடுத்துட்டு வந்தேன்னா என்கிட்ட சொன்னான். நானும் கேட்டேன், உனக்கு ஏன்டா இந்த மாதிரி த்ரெட்னிங் கால்ஸ் வருது, நீ ஏதாவது தப்பு பண்ணியான்னு கேட்டேன். அதுக்கு அவன் எதுவுமே பதில் சொல்லாமல் மழுப்ப ஆரம்பிச்சிட்டான். இப்போ திடீர்னு உனக்கு ஃபோன் பண்ணி 50,000 ரூபாய் பணம் வேணும்னு கேட்குறான். அதான் ஒன்றும் புரியல எனக்கு. நீ சொல்றத பார்த்தா அவன் எதுவும் சிக்கல மாட்டிருக்கானோ? சரி, இப்போ நீ ஃப்ரீயா தானே இருக்க? ஃப்ரீயா தான் இருக்கேன். என்ன, நம்ம உடனடியாக அவனை போய் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டு அவன் பிரச்சனையை தீர்த்து வைப்போம். நீ என்ன சொல்ற? வேணாண்டா, இப்போ நம்ம அங்கே போனாலும் அவன் நம்மளுக்கு பதில் சொல்ல மாட்டான். ஏன்னா நான் காலையிலே அவன்கிட்ட அவ்வளோ தூரம் பேசிட்டேன், அப்போவே அவன் சொல்லலை. இப்போ நம்ம போய் கேட்டால் அவன் சொல்லுவானா? என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீ வேற இப்போ பணம் தரேன்னு சொல்லிட்டேன், இப்போ நான் கூட சேர்ந்து வந்தனா நான் தான் பணத்தை தரவானு சொல்லியிருப்பான்னு சொல்லுவான். அதனால ஒன்று பண்ணு, நீ சொன்ன மாதிரியே அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துரு. ஏண்டா, அவசரத்துக்கு பணம் கொடுக்கறது நண்பனோட கடமையா? இல்லை அவனுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டு அதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கிற மாதிரி செய்யறது நண்பனோட கடமையா? டேய், நீ சொல்றது எப்படி தான் இருக்கு? பசியில் இருக்கவனுக்கு மீனை கொடுக்காத, மீனை பிடிக்க கத்துக்கொடுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நான் தெரியாம தான் கேட்கறேன், பசியோட இருக்க ஒருத்தனுக்கு நீ பாடம் சொல்லி கொடுத்தா அவன் பாடத்தை எப்படி கவனிப்பான்? அப்படியே அவன் பாடத்தை கவனிச்சாலும் பசி அவனை தடுக்கும். அதனால முதல்ல அவன் பசியை தீர்த்துரு, அதுக்கப்புறம் நம்ம அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கலாம். இதுதான் என் பாலிசி. அப்போ இந்த ஒரு முறை அவனுக்கு பணம் கொடுக்கலாங்கிற? அதே தான், இந்த ஒரு முறை அவனுக்கு பணம் கொடு. ஆனால் அடுத்த தடவை நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அவன் பிரச்சனை என்னன்னு கேட்போம். அது மட்டும் இல்லைடா, அவனை எல்லா ப்ராப்ளத்தில் இருந்தும் நாம் சால்வ் பண்ணுறோம். ஓகே டன். சிஸ்டர். சொல்லுங்க மதர். போய் வைத்தியகியை கூட்டிட்டு வாங்க. ஓகே மதர். வணக்கம் வைதிகி. வா 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 வா. எல்லாம் என் தங்கமே.
நீங்க வைதேகிய கூட்டிட்டு போறதுல எனக்குன்னு ஆட்சேபனை இல்ல. ஆனா சனி ஞாயிறா இருந்தா மட்டும்தான் என்னால அனுமதிக்க முடியும். ஒரு குழந்தைய பெத்த அம்மாவுக்கு அப்பாவுக்குமே அதை அடிக்கிறதுக்கோ கொடுமைப்படுத்துறதுக்கோ உரிமை இல்லைங்கிறது தான் சட்டம். அப்படி இருக்கும்போது உங்களுக்குன்னு தனியா ஆசிரம சட்டத்தை தளர்த்த முடியாது இல்லையா? என்னம்மா தலைவலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னடியாச்சு? நீங்க போயிட்டு வர. காய்கறி எல்லாம் தீந்து போச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். சரி இரு, சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். பாரதி, பாரதி. என்னம்மா? இந்த காஃபி. அம்மா பிரியா எங்க? மேல தூங்கிட்டு இருக்கா. வைதேகி கேட்டதோ தொந்தரவு பண்ணாளா? அப்பப்ப கேக்குறா. நாளைக்கு அங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னதும் சமாதானம் ஆயிடுறா. ஆனாலும் அவளை புரிஞ்சிக்கவே முடியலடி. என்னமா பண்றது, அவளுக்கு சீக்கிரமா குணமாக மாட்டேங்குதே. அந்த டாக்டர் என்னதாண்டி சொல்றாரு? சீக்கிரமா குணமாயிடும் தாமா சொல்றாரு. இன்னும் எவ்வளவு நாள் தான் அப்படி காத்திருக்க போறோமோ தெரியலையே. அச்சியோ, என்னன்னு தெரியலையே. படுத்துக்கிறியா? இப்படியே தாண்டி அன்னைக்கு அடிபட்டதுல இருந்து திடீர் திடீர்னு எழுந்து கத்துறா.
ஏதேதோ கனவு வந்து இவளை ரொம்ப தொந்தரவுப்படுத்துது போல இருக்கு. சரிம்மா, நீ போய் வேலையை பாரு, நான் இவளோட இருக்கேன். சரி போ. என்ன டாக்டர், கூப்பிட்டீங்களாமே? ஆ காஞ்சனா, இந்த சுப்பிரமணியன் ஒரு வேலை விஷயமா அனுப்பிச்சேன். அவன் போனால் இன்னும் ஆளையே காணும், ஃபோன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவன்கிட்ட வேற ஏதாவது நம்பர் இருக்கான்னு விசாரிங்க. இதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? சரி ஒரு நிமிஷம் இருங்க. நோ, இன்டர்காமில் வேணாம். அவன் கூட ஒரு பையன் சுற்றிட்டு இருப்பானே, வாட் பாய், அவன் பேர் என்ன? ராஜேந்திரன். ஆ, அவனை விசாரிங்க. குயிக். சரி டாக்டர். May I come in, sir? Come in. என்ன மேன், ஏன் இவ்வளவு லேட்? ஓவர் டிராபிக் சார். டிராபிக் னா ஃபோன் அட்டெண்ட் பண்ணோம்ல? நான்சென்ஸ், ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இல்ல சார், மொபைல்ல சார்ஜ் இல்ல. அவுட். ஹலோ. என்ன, பணம் ரெடியா? ஆ ரெடி. நல்ல வேளை தப்பிச்ச. நீ மட்டும் ரெடி இல்லைன்னு சொல்லியிருந்த, நடந்திருக்கிறதே வேற. அதான் பணம் ரெடின்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசுற? விஷயத்துக்கு வா. சரி, பணத்தை ஒரு பேக்ல போட்டு ரெடியா வச்சுக்க. இன்னும் 2 நிமிஷத்துல உன் ஹாஸ்பிட்டல் முன்னாடி ஒரு ஒயிட் கலர் கார் வந்து நிற்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்க. கார் நம்பர் TN07BS4930. அந்த கார் வந்த உடனே நான் உன் செல்லுக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுப்பேன். அதான் நான் உனக்கு கொடுக்குற சிக்னல். நீ பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியில கார் கிட்ட வரணும். காரோட பேக் சீட்ல பணத்தை வச்சுட்டு நீ திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருக்கணும். இதுல நான் சொன்னதை தவிர வேற ஏதாவது நடந்ததுன்னு வச்சுக்க. அப்புறம் அப்படிலாம் எதுவும் நடக்காது. நான் ரெடியா இருக்கேன். நீ வண்டி வந்ததும் எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடு. டாக்டர், இவ்வளவு பணம் எதுக்கு? இத யாருக்கு கொடுக்க போறீங்க? அதெல்லாம் கேட்காதீங்க காஞ்சனா. டாக்டர் வேண்டாம், நம்ம போலீஸ்க்கு போயிடலாம் டாக்டர். இல்ல காஞ்சனா, அதெல்லாம் வேண்டாம். டாக்டர் எதுக்கும்? இல்ல காஞ்சனா, இது வேற யாருக்கும் தெரியக்கூடாது, ப்ளீஸ். கார் நம்பர் TN07BS4930. Thank you.
கிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கெல்லாம் எனக்கு இப்ப டைம் இல்ல. TN07 BS4930.